தொல்காப்பிய நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இப்போது நாம் தொல்காப்பியம் கொண்டிருக்கின்ற மூன்று அதிகாரங்களுள் முதலாவதாகிய எழுத்து அதிகாரம் என்பதிலே நுழைகின்றோம். எழுத்து அதிகாரம் 9 இயல்களை கொண்டிருக்கின்றது. முறையே அவை நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியல், உகர புணரியல். ஆக இந்த 9 இயல்களிலே எழுத்து தொடர்பாக எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, தோன்றிய அவ் எழுத்துக்கள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு சொல்லாக, சொல்லுக்கு உறுப்பாக அமைகின்றன, சொல்லாக அமையப்பெற்றவை ஒன்று மற்றோடு சேருகின்ற பொழுது அங்கு நடக்கின்ற ஒலியியல் மாற்றங்கள் என்ன, ஏன் அவை அவ்வாறு நிகழ்கின்றன என்பது பற்றியெல்லாம் எழுத்து தொடர்பாகவே நிகழ்வதனால் இந்த அதிகாரத்தை எழுத்து அதிகாரம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார், வகுத்திருக்கின்றார். முதலாவதாக நூல், நூல் மரபு என்று, மரபு என்றுகின்ற பொழுது அது வழி வழியாக கொண்டு ஒழுகப்படுகின்ற, கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை யாரும் நினைத்த போக்கில் அதை மாற்றுவது என்பதோ திரிப்பது என்பதோ அங்கு இல்லை. அது நிலைப்படுத்தப்பட்ட, நிலைபெற்ற வடிவமாக இருக்கின்றது. அது மரபு. அந்த நிலையிலே முன்னோர்கள் எவ்வாறு அவற்றை முறை செய்திருந்தார்களோ அதன்படியே தாமும் அதை வழிமொழிகின்ற ஒரு நிலையில்தான் தொல்காப்பியர் எழுத்ததிகாரம் பற்றிய முதல் நூற்பாவையே தொடக்குகின்றார். என்ப என்றும், என்மனார் என்றும், என்மனார் புலவர் என்றும் வருகின்ற தொடர்கள் மிக பரவலாக தொல்காப்பியம் முழுவதும் நாம் பார்க்கலாம். அவ்வகையிலே நூல் மரபு எழுத்து பற்றி சொல்லுகின்ற பொழுது எழுத்து என்பது இரண்டு நிலையிலே நமக்கு அமைகின்றது, நமக்கு பயன்படுகின்றது. ஒன்று ஒலி வடிவம், இரண்டு வரி வடிவம். வரி என்பது அந்த எழுத்தை நாம் ஒரு உருவத்தில், ஒரு வடிவத்தில் எழுதுகிறோம், அது வரி. அந்த வரிக்கு மூலம் ஒலி, ஒலி சரியாக உணரப்பட்டு அதுக்கு இது அடையாளம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளமாக நாம் குறியீடாக எழுத்துக்களை செய்திருக்கின்றோம். எனவே ஒலியிலிருந்து தான் வரி என்பதை பற்றி நாம் பார்க்கணும். வரியிலிருந்து ஒலிக்கு வரவில்லை. எழுத்து என்பது இயல்பாக ஒலி நிலையிலே உள்ளவற்றை தான் குறித்தது. எழுத்து என்ற சொல்லிலே இருக்கின்ற அடிச்சொல் எழு என்பது, எழுது என்பதற்கும் எழு என்பதற்கும் வந்து வேறுபாடு இருக்கிறது. எழு என்றால் தோன்று என்ற பொருள், எழுது என்றால் தோன்று என்றோ தோற்று என்ற பொருள் அல்ல. எழுது என்கிறது வந்து வரை, படமாக ஓவியமாக வரை என்பதுன்ற அந்த பொருள் தான் எழுது. ஓவியம் எழுதுதல், படம் எழுதுதல், மடல் எழுதுதல் என்று சொல்லுவோம். அதே போல் மடல் வரைதல், ஓவியம் வரைதல், படம் வரைதல் என்று சொல்லுவோம். ஆகினாலே வரை என்கிற இந்த சொல்லே வரி என்ற சொல்லுக்கும் உறவுள்ள சொல்லாக இருக்கிறது. அது எழுது என்ற பொருளிலே வரை என்று இருக்கிறது. வரி என்கிறது எழுத்து வடிவப்படுத்தப்பட்டது, உருவப்படுத்தப்பட்டது என்ற நிலையிலே வருகிறது. அப்போ வரின்றது எழுது, ஓவியம் என்ற நிலையிலே வரை என்று சொன்ன நிலையிலே நாம் அதை பார்க்க வேண்டும். முதலிலே உள்ள ஒலி வடிவத்துக்கு தொடர்பாக எழுத்து என்கிற அந்த சொல் ஒலி நிலையிலே தான் அது பொருளை காட்டுகிறது. இப்போ எங்கே எந்த ஒலி எப்படி பிறக்கிறது என்று ஆராய்ந்தால் எல்லாவற்றையும் இரண்டு வகையிலே அடக்குகின்றார் தொல்காப்பியர். ஒன்று உயிர், இன்னொன்று மெய். வழக்கத்திலே உயிர் எழுத்து என்றும் மெய் எழுத்து என்றும் நாம் சொல்லி வருகின்றோம். உயிர் எழுத்து என்று சொல்லப்படுகின்றவை நம்முடைய உடம்புக்கு உள்ளே இருந்து வெளிப்படுகின்ற காற்று, வாயின் வழியாக வருகின்ற அந்த ஒலிகளை எழுப்பி வருகின்ற காற்றானது எவ்விடத்திலும் தடைபடாமல் அப்படியே நேராக வெளியே வருகின்றது, வெளிப்படுகிறது.
அவ்வகையான எழுத்துக்கள்லாம் உயிர் எழுத்துக்கள் என்றோம். பொதுவாக உள்ளே இருந்து எழுந்து வருகின்ற அந்த காற்றானது வாயின் உறுப்புகள், தொண்டை, அப்புறம் மூக்கு, இது போன்ற இடங்களில் அது தங்கியோ தடைப்பட்டோ பொருந்தியோ இப்படி வெவ்வேறு வினைகளில் அது நின்று வருகிறது, தடைப்பட்டு வருகிறது. அப்படி வருகின்றவையெல்லாம் பொதுவாக மெய்யெழுத்து என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மெய்யெழுத்துக்களில் கடைசி எழுத்து தன்னகரம், இன்னு, இரண்டு சுழி இன் என்று நம்ம பேச்சிலே வழக்கமாக குறிப்பிட்டு கொள்வோம். உயிர் எழுத்துக்களில் முதலிலே தொடங்குவது அ என்ற எழுத்து. இப்போ உயிர் தொடக்கம் மெய் அ என்ற எழுத்திலே, மெய்களின் முடிவு இன் என்ற எழுத்திலே, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே நூற்பாவில் கொண்டாந்து அடக்கி தொல்காப்பியர் முதல் நூற்பாவை உருவாக்கி இருக்கிறார். அதன்படி அவர் எழுத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது, எழுத்தெனப்படுப அகர முதல் நகர இருவாய். அகரம்ன்ற உயிரெழுத்தில் முதல்ல வருகிற ஆ தொடங்கி நகர இருவாய், இரண்டு சொல்லி இன் என்று சொன்னோமே, அந்த மெய் எழுத்துக்களில் கடைசி எழுத்தா முடிகிற இன் முடிய இருவாய்னா இறுதியாக முப்பகுது என்ப, இன்றைக்கு முப்பது என்று சொல்லுகிறோம். தொல்காப்பியர் காலத்திலே தமிழ் எழுத்து வழக்கில் முப்பகுது என்று அதை சொல்லியிருக்கிறார்கள். முப்பகுது என்ற அந்த எண்ணிக்கை உயிர் பன்னிரெண்டும் மெய் பதினெட்டும் சேர முப்பதாகும். அங்கே துல்லியமாக சொல்லிட்டார் எங்கே தொடங்கி எங்கே முடியுது தமிழ் எழுத்துக்கள். இது அடிப்படையான எழுத்துக்கள், அவை மொத்தம் முப்பது. அந்த எண்ணிக்கையில் முப்பதாக வந்திருக்கிற இந்த எழுத்துக்கள் தான் அடிப்படையான எழுத்துக்கள், ஆகையினால் அவை முதல் எழுத்து என்று அறிஞர்களாலே தெளிவாக அது மறு பெயரீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முப்பது எழுத்து போக இந்த எழுத்துக்களை சார்ந்து எழுகின்ற ஒலிகள் இருக்கின்றன. மூன்று ஒலிகள் இருக்கின்றன, சார்பு ஒலிகள் அவை, சார்பு எழுத்துக்கள் அவை. அந்த அடிப்படையில் சார்ந்து வரல் மரபின் மூன்று அலங்கடையே, மூன்று தெரிகிறது, அலங்கடையேனா அல்லாத விடத்து, கடைனா இடம், அவை அல்லாத விடத்து. எது அல்லாத விடத்து? இந்த மூன்றும் அல்லாத விடத்து முப்பது, இந்த மூன்றும் சேர்த்தால் முப்பத்து மூன்று என்று சொல்லுகின்றார். அப்போ அது என்ன அந்த மூன்று? முதல் எழுத்து முப்பது, மேல் அவர் சொன்ன சார்ந்து வரல் மரபின் மூன்று அலங்கடையே அப்படின்னு சொல்கிறது என்னன்றது அடுத்து சொல்லுகிறார். அவைதாம், எவை சார்ந்து வரபின் மரபில் சொல்லப்படுகின்ற அந்த சார்பு எழுத்து மூன்று என்ன என்றால், குற்றியல் இகரம் ஒன்று, குற்றியல் உகரம் இரண்டு, ஆயுதம் மூன்று. குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்ற முப்பாற்புள்ளியும் எழுத்தோர் அண்ண, அவையும் எழுத்து என்று நான் முன்னே சொன்னேன்னு முப்பது எழுத்துக்கள் என்று, அவையும் அந்த எழுத்துக்களை போன்றவை அப்படின்னா சொல்கிறார். அந்த எழுத்துக்களில் அவை சார்ந்து இருப்பவையை தவிர தனித்தன்மையாக அவை இருப்பதில்லை. அதனால தான் சார்புனால சார்பு எழுத்து அது மூன்று, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம். ஆயுதம் என்பது நமக்கு இன்றைக்கு தெரியும், மூன்று புள்ளிகள், முப்பார் புள்ளி என்று மூன்று புள்ளிகள் வைத்து இன்றைக்கு அந்த எழுத்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, தனி வடிவம் அதுக்கு இருக்கிறது. குற்றியல் உகரத்துக்கு தனியாக வடிவம் கிடையாது, குற்றியல் இகரத்துக்கும் தனியாக வடிவம் கிடையாது. இந்த குற்றியல் இகரம், குற்றியல் உகரம் இந்த இரண்டிலும் குற்றியல் உகரத்தின் அடிப்படையில் இருந்து நாம் குற்றியல் இகரத்தை அறிய வேண்டும். அவன் முதல்ல குற்றியல் உகரம்ன்றதை தெரிஞ்சுக்குவோம். குற்று என்றது குறுகிய, குறைந்து ஒலிக்கும் உகரம். இந்த ஒலிகளுக்கெல்லாம் அளவு சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரை என்று, அதை பிறகு விரிவாக பார்க்கலாம். அவற்றுக்கு இயல்பாக நாம் அறிந்திருக்கின்ற நிலையில் குறில் என்ற எழுத்து எல்லாமே ஒரு மாத்திரை உள்ளவை, நெடில் என சொல்லப்பட்டவை எல்லாம் இரண்டு மாத்திரை உள்ளவை, மெய் என சொல்லப்பட்ட இந்த புள்ளி எழுத்துகள் அனைத்தும் அரை மாத்திரை உள்ளவை. அப்போ இந்த எழுத்துக்களில் மிச்சமாக நம்ம சொன்ன இந்த சார்பு எழுத்துக்கள் இருக்க இவற்றுக்கும் மாத்திரை இருக்குது, ஆனால் அவை வருகின்ற இடத்தை பொறுத்து அது குறையும். உகரம்தான் குறுகிய உகரம், குறில் உகரம், ஆனால் அது தன் இயல்பான மாத்திரை அளவில் இல்லாமல் குறைந்து ஒழிக்கும். அந்த மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறதுனால தான் அதை குற்று இயல் உகரம்
என்று சொல்லுகின்றார்கள். அதே போல் இந்த குற்றில் உகரத்தில் முடியும் சொற்கள், இப்போ பாக்கு, பாட்டு, பற்று, பந்து, மருந்து, அரசு, இப்படி இதெல்லாம் வந்து இந்த கசட தபர என்று நாம் அறிந்திருக்கின்ற அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு அதை முதலில் சொல்ல தொடர்பு படுத்துகின்றேன். கசட தபர என்ற வல்லின எழுத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை உகர வரிசையிலிருந்து எடுத்து பார்த்தோம் என்றால் குசுடு துபுரு என்று ஆறு எழுத்துக்கள் உகர வரிசையிலே நமக்கு கிடைக்கும். இந்த ஆறிலிருந்தும் ஆறு உகரங்கள் கிடைக்கும். அந்த ஆறு உகரம் மட்டும்தான் குற்றியல் உகரம். எங்கே அந்த குற்றியல் உகரம், அது ஒரு சொல்லுக்கு கடைசியில் வருகின்ற பொழுது தான் அது குறைந்து ஒழிக்கும். எடுத்த எடுப்பிலே முதல்லே அப்படி ஒழிப்பது இல்லை. ஆக கடைசியில் வருகின்ற அவை குற்றியல் உகரம். நான் சொன்ன இந்த எடுத்துக்காட்டாக சில சொற்களை சொன்னேன், அவற்றெல்லாம் கடைசியில் இந்த எழுத்துக்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவை இரண்டாவதாக முதல் சொல்லாக ஒரு சொல் இருக்கிறது, அந்த சொல்லின் கடைசியிலே குற்றியல் உகரம் இருக்கிறது. இன்னொரு சொல்லோடு அது சேரப்போகிறது. சேரும்போது அங்கே ஒரு மாற்றம் நடக்கும். எப்போன்னா யா என்ற நெடில் எழுத்து தான் தமிழில் தொல்காப்பியர் காலத்திலே இருந்த யா வரிசை எழுத்துக்கள், அது ஒன்று தான் ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக வரக்கூடியதாக இருந்தது. யோ என்று இந்த காலத்தில் சொல்வது, யூ என்று எடுத்து சொல்வதெல்லாம் தொல்காப்பியர் காலத்தில் இலக்கணப்படாதவை. அவை நமக்கு அயலாக இருக்கின்ற மொழிகளிலிருந்து வந்தவை. ஆக இந்த அடிப்படையில் யா என்ற நெடில் ஒன்றுதான், யாரு, ஆறு என்று நீர் ஓடுகின்ற அந்த நீர்நிலையை நாம் குறிப்பிடுகின்றது இந்த காலம். பழங்காலத்திலே யாரு என்று சொன்னார்கள். அதே போல் யாடு என்ற ஆடு என்ற ஒரு விலங்கை குறித்தார்கள். யானை என்பது நாம் பேச்சு வழக்கு இன்றும் ஆணை என்று இரு வழியிலும் குறித்து கொண்டிருக்கிறோம். யாழ் என்கின்ற இசைக்கருவி இருந்திருக்கிறது. இவையெல்லாம் யா என்ற நெடில் எழுத்திலே தொடங்கும். இந்த சொற்கள் இரண்டாவது சொல்லாகவும் முதலிலே குற்றியல் உகரத்திலே முடியக்கூடிய ஒரு சொல் ஏதாவது முன்னிருந்தால் இவை ரெண்டும் சேர்க்கிறோம். சேர்க்கும் பொழுது அந்த குற்றியல் உகரம் ஊ ஓசையிலிருந்து ஈ ஓசையாக மாறி ஒடிக்கும். எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்வதென்றால், களிறு என்பது யானையை குறிக்கும், ஆண் யானையை குறிக்கும். களிறு யானை, என்ன யானை அது? களிறு யானை என்று தனியாக பிரித்து சொல்லிகிட்டு இருப்பான். சேர்த்து ஒன்றாக சொல்லும்போது களிறு என்பது களிற்று என்று ரெட்டித்து வரும். களிற்று, களிற்று யானை, களிற்று யானை என்று அந்த ரு வள்ளினர் ரு என்கிறது கழிற்று ஈ என்று வந்தது. ஊ முழிதா ஊ என்று குவிந்து வரவில்லை. இந்த அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக குற்றியல் உகரம் என்பதற்காக நான் இதை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அது பற்றி புணரியலில் மற்றவற்றில் குற்றியல் உகர புணரியலெல்லாம் நாம் விரிவாக பார்க்கலாம். ஆக குற்றியல் உகரம் குற்றியல் இகரமாக மாறுகிறதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இது ஒட்டிய வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இது மட்டும்தான் குற்றியல் உகரம் என்பது இகரம் என்பது தோன்றுவதற்கு காரணமாக இல்லை. இப்போ எடுத்துக்காட்டாக பெரு யாழ், பெருமை கூட்டல் யாழ் அப்படின்ற பேரு யாழ் என்று சொல்லுகிறார்கள். பேரு யாழ் என்கிறது அதனுடைய அந்த பெருமை என்பதில் மை ஈறு நீங்கிய இடத்துல பெரு என்ற அதனுடைய அடிச்சொல் வடிவம் மட்டும் இருக்கும். அது யாழ் என்ற சொல்லோடு சேருகின்ற பொழுது பேரி யாழ் என்று வருகிறது. அந்த ரீ ரூ என்கிறது அங்கே ரீயாக தெரிந்திருக்கிற பார்க்கிறோம். பெரு என்பதில் முதலில் இருந்த குரில் பே என்பது பே என நீட்டம் அடைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த நீட்டம் நமக்கு இப்போது சிக்கல் அல்ல. குற்றியல் இகரம் என்பதில் கவனிக்கும் பொழுது பெரு என்பதில் ரூ இருந்த ரூ என்பது என்னவாக ஆகியிருக்கிறது? ரீ என தெரிந்திருக்கிறது. இது இன்னொரு நிலை. ஆக இப்படி குற்றியல் இகரமாக திரிகின்றதெல்லாம் அடிப்படையில் ஒரு உகரத்தை அடிப்படையாக கொண்டு வருகின்றது. இன்னொன்று புள்ளி எழுத்துக்களில் இல் என்ற எழுத்து, அதையும் நாம் பார்க்க வேண்டும். அதனை நாம் நல் ஆண்டு என்று இப்போது சொன்னோம் என்றால் இந்த காலத்திலே ஆண்டு, பழங்காலத்திலே யாண்டு, கல்வெட்டிலே இந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. நல் ஆண்டு அரசருடைய வாழ்நாளை குறிக்கும்போது நல் ஆண்டு. இப்போ இப்போ நடப்பில் அவர் என்னுடைய என்ன அகவையில் இருக்கிறார், என்ன ஆண்டு அவருக்கு என்பது குறிப்பிடும்போது நல்லி ஆண்டு. அந்த இல் வந்தது பக்கு யாண்டுன்றதில் ஒரு லீ நடுவிலே வரும். குற்றியல்
இகரம் என்று நாம் குறிப்பிடுவது. இகரம் என்பது ஈ என்ற எழுத்தாகும். ஈ என்ற எழுத்து தனியாக தனி வடிவமாக இருக்கின்றது, ஆனால் ஒரு சார்பு நிலையில் தானாக தோன்றுகிறது. இரண்டு சொற்கள் சேரும்போது, சேர்ந்து ஒரு சொல்லாகின்ற பொழுது, அந்த சேரும் இடத்திலே ஈ என்ற ஒலி தோன்றுகிறது. அது சார்ந்து தோன்றுகிறது. எதை சார்ந்து தோன்றுகிறது? அந்த இரண்டு எழுத்துக்களினுடைய இறுதி, முதல் எழுத்தினுடைய இறுதி ஓசை, முதல் சொல்லினுடைய இறுதி ஓசை, முதல் சொல்லின் முதல் ஓசை. அப்போ அந்த ரெண்டாவது சொல்லினுடைய முதல் ஓசை யா வரிசையில் உள்ள சொல்லாக அது இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு, களிறு யானை. களிறு என்பதில் இறுதியில் வரும் எழுத்து ரு என்கிற குற்றியல் உகரம். யானை என்ற சொல்லிலே வருகின்ற முதல் எழுத்து யா என்கிற நெடில். களிறு என்பது யானை என்ற மற்றொரு சொல்லோடு அது சேர்கின்ற பொழுது இரட்டிக்கும். ரு டு என்ற இந்த ரெண்டு எழுத்தில் முடியும் சொற்கள் இரட்டித்து புணர்வது, இன்னொரு சொல்லோடு சேரும்போது இரட்டிக்கும். ஆக அந்த ஒளி இரட்டிக்கிறது. ரு என்கிறது களிறு என்பது களிற்று என அது இற்று ஒன்று கூடி வருகிறது, அது இரட்டித்தல் என்று சொல்லுகிறோம். அதில் இருக்கின்ற ரு என்கிறது யா என்ற ஒளியினுடைய தாக்கத்தினால் ரு யான்றது அந்த களிற்று யானை. களிற்று யானை நிறுத்தாமல் ஒரே வீச்சிலே நாம் கூறுகின்ற பொழுது அது ரீ என்று திரிகிறது. குற்றியல் உகரம் குற்றியல் இகரமாக மாறி வருகிறதை நாம் அறியலாம். களிற்று யானை, களிற்று யானை. இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டு, குற்றியல் உகரம் தவிர்த்து மெய்யெழுத்துக்களில் இல் இர் என்பவை அவ்வாறும் ஒரு திரிப்புக்கு குற்றியல் இகரம் தோன்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றன. இதை முன்னோர்கள் எழுதியிருக்கின்ற படைத்திருக்கின்ற நூல்கள் இலக்கியங்கள் மக்கள் வழக்கு கூட சில நிலைகளில் அதுக்கு சான்றாக இருக்கின்றது. இங்கே எடுத்துக்காட்டாக நல் யாண்டு என்ற சொல் அரசர்களினுடைய வாழ்நாள் ஆயுள் என்கிற வருகின்ற போது அவருடைய நடப்பு கால ஆண்டு அகவையை சொல்லுகின்ற பொழுது அதை நல் யாண்டு ஒரு மங்கள சொல்லாக நல் என்பது முன்னால் இடம்பெறுகிறது. இது கல்வெட்டிலே காணப்படுகின்ற ஒரு வழக்கு. அவ்வகையில் நல் யாண்டு என்கிறது இல் யா என்ற இரண்டும் நிறுத்தாமல் நல்யாண்டுன்றது நல்யாண்டு என்ற இகரம் அங்கே ஒரு குறைந்த நிலையில் தான் ஒழிக்கிறது. அதனால தான் அது குற்றியல் இகரம்னு சொல்கின்றோம். நல்லே யாண்டு என்று சொன்னோம் என்றால் அது முழுமையாக ஒழிக்கும், அப்படி அல்ல. அது நல்யாண்டு என்று அதை இயல்பாக ஒரே வீச்சிலே நாம் ஒழிக்கின்ற பொழுது நல்யாண்டு. அங்கே ஒரு இகரம் மென்மையாக லேசாக ஒழிக்கிறது, அது இகர ஒளி என்று நன்றாக தெரிகிறது. ஆனால் அது முழு ஈ என்று ஒழிக்கின்ற ஒளிக்குள்ள முழு மாத்திரையோடு அது இல்லை, ஒரு மாத்திரையோடு அது இல்லை, அது குறைந்தே ஒழிக்கிறது என்பதனால் இதுவும் குற்றியல் இகரம். ஆக இரு வகையிலே இங்கே எடுத்துக்காட்டுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லி எழுத்து அறிமுகம் என்ற நிலையில் குற்றியல் இகரம் என்றால் என்ன, அது எப்படி தோன்றுகிறது, சார்ந்து வரல் என்ற தொல்காப்பியர் குறிப்பிட்ட அந்த தொடர் நமக்கு மிக தெளிவாக அதனுடைய அமைப்பு அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை விளக்குகிறது. இதை நாம் நன்றாக உள்வாங்கி கொண்டு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது அந்த எழுத்துக்கள் ஆ முதல் ந என்ற இந்த இன் வரை உள்ள எழுத்துக்கள் அவை முதல் எழுத்தாக இருக்கின்றன. முதலாயிருக்கின்ற அவை என்னவாகின்றன? குரில் என்றும் நெடில் என்றும் அந்த ஓசைகளை பிரிக்கலாம். குறிப்பாக உயிரை அவ்வாறு பிரிக்கலாம். மெய் எழுத்துக்களை குறியில் நெடில்னு பிரிக்க முடியாது. உயிரெழுத்துக்கள் 12 என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த 12 அ என்றதும் அதை சற்று நீட்டினால் ஆ என்ற ஒன்றும் இ என்றும் உ என்று வரிசையாக நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஒலிகள் ஒன்று மற்றொன்றினுடைய நீட்டம் அல்லது பாவாணர் சொல்லுவார், முதலில் ஒழிப்பு எளிமை கருதி பார்க்கின்ற பொழுது நெடில்களாகவே ஒலிகள் தோன்றின மக்கள் வாயிலே வழக்கிலே நெடில்களாக தோன்றின. நெடில்கள் பின்னால் இலக்கணப்படுகின்ற நிலை வந்தபோது அவை குறில் என்ற நிலைக்கு வந்து வகை செய்யப்பட்டன என்று சொல்லுவார்கள். ஆக இயல்பாக தோன்றுவது நெடில் என்று. எப்படி கொண்டாலும் நெடிலுக்கு குறைந்து வந்தால் அதனோட குறுக்கம் என்றும் சொல்லலாம், அது குறிலாகும். குறிலாக இருப்பதனுடைய நீட்டம் என்று சொன்னால் அது நெடிலாகும். ஆக குறில் நெடில் என்பது ஒரு ஒளிக்குள்ள நீட்டத்தை குறிக்கிறது ஒரே நிலையில். அதனால தான் அது குறில் நெடில் ஒரே ஒளி.
அ என்ற ஒளிதான் அது குரில், ஆ என்ற நீர்ம அது நெடிலாகிவிடும். ஒளி ஒன்று தான். மாத்திரை தொடர்பில் நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஒளிகள் எவ்வாறு பிறக்கின்றன? பொதுவாக வாய் செய்கை, வாயினுடைய இயக்கம், இதழும் பல்லும் நாவும் இது மாதிரி கலந்த அந்த உறுப்புகளில் குறிப்பாக கடைசியில் வெளியில் இருக்கின்ற உறுப்பாக உதடு இருக்கின்றது. இந்த உதடினுடைய இயக்கம் செயல்நிலைகளை பார்க்கும்போது இயல்பாக நாம் எந்த ஒரு கடின முயற்சி இல்லாமல் வாயை அப்படி திறத்தலை அங்காத்தல் என்று சொல்வார்கள். அங்காப்பு அங்காத்தல் என்று சொன்னால் அப்படி திறக்கிறது, இயல்பா ஆ என்று திறத்தல். ஆக திறப்பு, வாய் திறப்பிலே ஆ என்ற ஒளி இயல்பாக வருகிறது. ஈ என்று சொல்லுகின்ற பொழுது வாய் அப்படி மேலும் கீழுமாக பிளக்கவில்லை, திறக்கவில்லை, சற்றே திறந்து பக்கவாட்டிலே நீள்கிறது. பூ என்ற ஒளியை நாம் எழுப்பும்போது இதல் குவிகிறது, ஒரு வட்ட வடிவிலே வருகிறது. ஊ இதிலே ஊ என்ற ஒளியை நீட்டினால் கொஞ்சம், அல்லது கொஞ்சம் விரித்து வாய் வட்டத்தை ஊ என்கின்ற பொழுது வாய் குவிகிறது, இதல் குவிகிறது. குவிந்த அந்த குவி நிலையிலே சற்று விரித்தால் அது ஓ ஆகும், ஊ ஓ என்று வரும். ஒன்றுக்கொன்று அவை தொடர்புள்ளவை. அதே போல ஈ என்ற ஒளியோடு தொடர்புள்ள ஒளி ஏ என்பதாகும். அதனால தான் இலை என்று சொல்லுவதை பேச்சு வழக்கில் இலை என்றும், இதே போல மற்ற பல சொற்களையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இரண்டு உயிர் எழுத்துக்கள், இது ஒன்று மற்றொன்றினுடைய மாற்றம் விரிவு. இன்னொன்று இரண்டு உயிர் ஒளிகள் சேருகின்ற பொழுது அதை புணர்தல், புணர் ஒளி என்று சொல்லுகிறார்கள். ஒளி இரண்டும் உயிர் ஒளி தான், ஒன்றோடு ஒன்று சேரும்போது அதை புணர் ஒளின்னு சொல்கிறோம். அப்படி இரண்டு ஒளிகள் இருக்கு. அப்படி ஆ இ என்ற இரண்டு ஒளிகள் இவை சேருகின்ற நிலையில் ஐ என்ற ஒரு புணர் ஒளி உண்டாகிறது. ஒரே ஒளி நெடில் ஐ ஐ என்று கிடையாது, ஆ ஆ என்று சொல்லலாம், ஐ ஐ என்று கிடையாது. ஆகிய அதே போல ஆ ஊ சேருகின்ற பொழுது ஔ என்ற ஒரு ஒளி உண்டாகிறது. இந்த ஔ என்பதற்கும் ஐ என்பதற்கும் நெருக்கம் உள்ள ஒளி எழுத்துக்களாக யகர ஒற்று யா புள்ளி வைக்கிறோமே, அதை கொண்டு சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு தொடர்பு. தொல்காப்பியர் இதை 12 என்று தெளிவாக சொல்லிட்டார். நம்முடைய சான்றோர்கள் தொல்காப்பியருக்கும் மிக முற்பட்டவர்கள், தொல்காப்பியருக்கே அது தொன்மையான ஒன்று, மரபு வழியான ஒன்றாக இருக்கிறது. அவர் புதிதாக கண்டறிந்து சொல்லவில்லை, அவருக்கு வழி வழியாக முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மரபு தவறாமல் வந்ததனால் தான் நூல் மரபு என்று அதுக்கு தலைப்பு இட்டு அந்த எழுத்துக்களினுடைய மூலத்தை அவர் விளக்கியிருக்கின்றார். இப்படி ஒரு விளக்கம், இப்படி ஒரு தெளிவு வேறு எந்த எழுத்து முறைக்கும் கிடையாது. யாரும் அப்படி இந்த அளவில் ஆராய்ச்சி செய்து அதை பிரித்து மூலத்திலே அந்த ஒளி எப்படி தோன்றுகிறது, தடைப்பட்டு வருகிறது, தடைபடாமல் வருகிறது என்று நாம் ரெண்டு நிலையில் சுருக்கமாக வைத்து கொண்டால், அப்படி ஒரு அடிப்படையில் இதை எவ்வளவு உள்நோக்கி ஆராய்ந்திருப்பார்கள், எங்கே எழுந்து எங்கே வந்து பொருந்து எப்படி இறுதியாக வெளியாகிறது, வெளிப்படுகிறது என்பதெல்லாம் நுனித்து நோக்கியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆய்வு என்பதை நாம் பார்க்க வேண்டும், மிக அறிவியல் முறையிலே. அதனால தான் தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கணம் அறிவியல் முறைப்பட்டது, ஆய்வு நடத்தி நிறுவப்பட்டது. சில அன்பர்கள் நினைக்கிறார்கள் ஐ என்ற ஒளியும் ஐ என சொல்லப்படுகின்ற இந்த ஒளியும் ஒன்றுதான். இன்னும் சிலர் இதை போலி என்று நாம் அறிகின்றோம், போலி என்ற ஒரு பிரிவில் இது விளக்கப்படுகிறது. ஐ என்பதை விளங்கிக் கொள்வதை விட ஔ என்பது விளங்கிக் கொள்ள இன்னும் எளிமையாக இருக்கும். நம்முடைய ஒளிப்பு அனுபவத்திலே பட்டறிவிலே நாம் பார்க்கலாம். ஔ என்று சொல்லுகின்ற பொழுது வாய் குவிகிறது, நேராக அந்த காற்று உயிர் ஒளிகள் தடையின்றி வெளிப்படும் என்கின்ற அந்த அடிப்படையில் நோக்குங்கள், ஔ என்பது வந்து விடுகிறது. ஆனால் அவ் என்பது இவ் என்னும் ஒளி பல், மேல் பல், கீழ் உதடு இதழிலே தொடுகிறது, லேசாக பற்றுகிறது, ஒட்டுகிறது. இவ் என்று நான் அது ஒளிக்கு, அப்போ தான் அது இவ் என்ற அந்த ஒளி கிடைக்கும், வகர ஒளியினுடைய இது கிடைக்கிறது. அப்போ அவ் என்கின்ற பொழுது இவ் என்னும் மெய் ஒளி அங்கு தடைப்பட்டு அப்புறம் இவ் என்று வெளிப்படுகிறது, அவ் என்று வருகிறது. நன்றாக தெரிகிறது, அது இருவேறு ஒளிகளினுடைய கூட்டினும் தனித்தனியாகவே தெரிகிறது. ஆனால் அவ் என்கிற பொழுது அது ஒரே ஒளியாக, ஆனால் இரண்டு உண்மையில் இரண்டு உயிர் ஒளிகள் கலந்து வந்தாலும்
அந்த அவ் என்னும் ஒளி உயிர் ஒளி என்பதற்கு மற்ற உயிரெழுத்துக்களுக்கு என்ன காரணத்தை கொண்டு உயிரெழுத்து என்று பெயரிட்டார்களோ அதே காரணத்தை கொண்டு அவ் என்னும் ஒளிக்கும் நாம் பெயரிட முடியும். முத்தமிழ் காவலர் டிஆபி விஸ்வநாதம் அவர்கள் மிக சுவையான ஒரு செய்தியை இதன் தொடர்பிலே அவருடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவ்வை என்று எழுதுகிறோம். அவ்வை என்று எழுதுகின்ற பொழுது அவ்வண்ணா இட்டு நாம் எழுதுகின்ற போது அவ்வை அவ்வையார் அவ்வை பெருமாட்டி அவ்வை மூதாட்டி என்று எழுதலாம். அவ்வை பாட்டி என்றும் சொல்லலாம். ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டது, இது வேறு வகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. அப்படிதான் சில பேருக்கு உரைக்கிறது. ஆகையினால் அவர்கள் பாணியில் சென்று ஒரு சான்றாண்மை மிக்க முத்தமிழ் காவலர் எடுத்துக்காட்டை சொல்லியிருப்பார் என்றால் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அவ்வை பாட்டி முதல் சொல், இரண்டாவது அவ்வை பாட்டி என்றுதான் ஒழிக்கணும். ஒளி முறை பிசகாமல் ஒழிக்கணும் என்றால் அப்படிதான் ஒழிக்க வேண்டும். இரண்டாவது அவ்வை பாட்டின் வரும்போது அவ் என்பது அங்கே அவ் அது அவள் என்றது அந்த சுட்டெழுத்து நிலையில் வருகிறது, அவ் என்று வருகிறது. அப்போ அவ் வைப்பாட்டி என்றதாக அது பொருள்பட்டுவிடும். ஆகையினாலே இந்த இரண்டு ஒளிக்கு இடையிலையும் அவை பொருளை எவ்வாறு நமக்கு வேறுபட செய்து விடுகின்றன என்பதை உணர்த்துவதற்கு முத்தமிழ் காவலர் அவர்கள் இதை எடுத்துக்காட்டினார்கள். ஆகிய அவ்வை பாட்டி என்று ஒழிப்பதற்கும் அவ்வை பாட்டி என்று ஒழிப்பதற்கும் நுனித்து பார்க்காத நிலையிலே மேலோட்டமாக பார்க்கும்போது இரண்டும் ஒன்று போல தோன்றும். ஆனால் சரியாக நுணுகி பார்த்தால், ஒளி முறையை ஒட்டி ஒழுங்காக சென்று சொல்லி பார்த்தால், அவ்வை பாட்டி என்கிற பொழுது அது தப்பான பொருள், விரும்பத்தகாத பொருளை அவ்வை பாட்டி என்ற மூலச் சொல்லுக்கு அது தருகிறது, அது பொருத்தமில்லை. எனவே உயிர் ஒளிக்கும் மெய் ஒளிக்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் ஏன் தமிழிலே இந்த ரெண்டு எழுத்து தேவையில்லை என்று எழுத்து சீர்திருத்தம் என்ற ஒரு நிலையிலே சிலர் கருத்துரைத்தார்கள். அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தான் முத்தமிழ் காவலர் இப்படி சற்று இறங்கியும் வந்து சொன்னார்கள். அவ் என்பது வேறு, அவ் என்பது வேறு என்பதை உணர வேண்டும். அதே வகையில் தான் ஐ என்கிற ஒளியும் ஐ ஐ என்று ஐ ஐயா ஐயா ஐ என்ற இந்த பின்னணியில் அது வருகின்ற நிலையும் இந்த யகர ஒளி உயிருக்கும் மெய்க்கும் இடைப்பட்ட ஒளியாகத்தான் இருக்கிறது. அது இடைப்பட்ட ஒளி தான், முற்றிலும் அதை வந்து அரை உயிர் என்று கூட சொல்லுவார்கள், செமி வாவல் என்ற மாதிரி அதை சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த இரண்டும் புனரொளிகள். உயிரெழுத்து ஆ தொடங்கி அவ் வரை 12 என்பதை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லுகின்றார் அதை, அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிர் என மொழிப மொழிப மொழிவார்கள் சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? மொழிதல் என்றால் தமிழ் இன்னொன்று சொல்ல ஆட்சி பண்ணுறதில் இந்த சான்றோர்கள் இடத்துல ரொம்ப கவனித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. மொழிதல் என்றால் திருத்தமாக பிழையில்லாமல் பிசகு இல்லாமல் செப்பமாக சொல்வதுதான் மொழி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே மொழிதல் என்கிற பொழுது மொழிப மொழிவார்கள் சொல்வார்கள் சான்றோர்கள் என்று தொல்காப்பியர் சொல்றார். அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும், அவுகாரம் இறுதியாக வருகின்ற 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் அல்லது சுருக்கமாக உயிர் என குறிப்பிடப்படும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த எழுத்துக்கள் குறில் நெடில் என்று இரண்டு வகைப்படுகின்றன. அந்த வேறுபாட்டை அறிவதற்கு மாத்திரை என்ற ஒரு கணக்கினை சொல்லுகின்றார். அப்போ நாம் மெய்யெழுத்து என்று பார்க்கின்ற பொழுது நகர இருவாய் என்று சொல்லுகிறார். அதாவது ரன் நகரம் இரண்டு சொல்லியின் நகரம் இருவாய் பதினன் எழுத்தும் மெய் என முடிவ முடிச்சிட்டார். இந்த சொல்லும் பாங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு சுருக்கமாக சிக்கனத்தை கடைபிடித்திருக்கிறார். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாமல் செய்யுள் என்பதே மிக சுருக்கமாக சொல்லுவது விளக்குவது தான். ஆனால் அந்த செறிவுக்குள்ளும் இன்னும் செறிவாக சிக்கனப்படுத்துகின்றார் தொல்காப்பியர். ஆவில் இருந்து அவ்வரை என்று சொல்லாமல் அவுகார இருவாய் அப்படி இறுதின்னு சொன்னால் தொடக்கம் இருக்க வேண்டுமே என்று நாமாகவே உய்த்து உணர்ந்து கொள்ள இடம் வைக்கின்றார். அதே போல் நகர இருவாய்னு சொல்லுகின்ற பொழுது நகரம் தான் இருவாய் கடைசி என்று சொன்னால் அதுக்கு முதலாக ஒன்று இருக்க வேண்டும் என்று நாமே உய்த்து கொள்வோம். அதை ஏற்கனவே இந்த போன்ற உத்திகள் மிக சிறப்பாக எவ்வளவு செப்பமாக சிக்கனமாக ஒரு நூலை சொல்ல முடியுமோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ ஒரு செய்தியை அப்படி செப்பமாக சுருக்கமாக தெளிவாகவும் சொல்லியிருக்கின்ற ஒரு பாங்கு தொல்காப்பியருடைய தனிப்பாங்கு.
இதை நாம் நினைத்து நினைத்து பெருமிதம் கொள்ளலாம். எத்துணை பழமையிலே எவ்வளவு ஒரு அறிவியல் நுட்பம் இந்த மொழியை, இந்த மொழியை வளர்த்த சான்றோர்கள் மூல அறிவர்கள் அவர்களிடத்தில் அமைந்து கிடந்தது என்பது நமக்கு நினைக்கும்போது, அவர்கள் வழியிலே வந்த பிறப்பு பெற்றவர்களாக பேறு பெற்றவராக நாம் இருக்கின்றோம் என்பதை நினைக்கையிலே நமக்கு நெஞ்சு விரிகிறது.